தமிழ்ஸ்டர்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினி பாசில் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் தமிழ் திரையுலகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் இரண்டு இரண்டு நடிகர்களை வந்து போட்டி நடிகர்கள் அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவுல நட்பு வட்டாரத்துக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்றது ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தெரியாத விஷயமான்னு தெரியல. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம், மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்களும் போட்டி நடிகர்கள் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த பீரியட்ல உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் போட்டி நடிகர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே சொல்லலாம் இளைய தளபதி விஜய் மற்றும் தல அஜித் அவர்கள் வந்து போட்டி நடிகர்கள் சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள்லாம் அப்பப்ப சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளிவந்தது. ஆனா அவங்க இரண்டு பேருமே ஒரு பெரிய ஒற்றுமையோட நண்பர்களா இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமான்னு தெரியல. ஆனா அதுக்கு உதாரணமா இப்ப சமீபத்துல நிறைய போட்டோஸ் வந்து வந்திருக்கு. என்ன போட்டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாளம் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த திரைப்படத்தோட ஸ்டைல், அஜித் அவர்களோட ஸ்டைல், அவரோட டீசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விஜய் அவர்கள் ரொம்பவே வெகுவா பாராட்டியிருக்காராம். ஒரு புது விதமான கெட்டப் இந்த திரைப்படத்தில் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அஜித்தை பாராட்டின மாதிரியும், அஜித் அவர்களோட போஸ்டர் வந்து விஜய் அவர்கள் பார்க்குற மாதிரியும் அந்த போட்டோஸ் வந்து வெளிவந்திருக்கான். அண்ட் இதை பார்த்து எல்லாருமே வியந்து போயிருக்காங்களாம். ஏன்னா விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் போட்டி நடிகர்கள், ரெண்டு பேரும் ஒன்றாக மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ ஒரே ஒரு படம் மட்டும் இணைந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரல. இருந்தாலும் ரசிகர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்கள்.